செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அரசுவை சமையலுக்கான அருண் மசாலா வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் பொய்யான தகவலை பரப்பியதாக அருண் துரைசாமி மற்றும் தனலட்சுமி ராமன் மீது குற்றச்சாட்டு நாட்டின் தாய் கோயிலான கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட தங்கம் காணாமல் போனதாக பொய்யான தகவலை பரப்பியதாக ஆகம அணி அமைப்பின் தலைவர் அருண் துரைசாமி மற்றும் தனலட்சுமி ராமன் ஆகியோர் இன்று காலையில் செலாயாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இரு வெவ்வேறு நீதிபதிகள் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் ஐம்பதாயிரம் வெள்ளி அபராதம் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அருண் துரைசாமியும் தனலட்சுமி ராமனும் குற்றம் சாட்டப்பட்டனர் ஆறுமுகம் துரைசாமி என்ற இயற்பெயர் கொண்ட அருண் துரைசாமி கடந்த ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி மாலை நான்கு இருபத்தி ஏழு மணி அளவில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது பத்துமலை ஆலயத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ தங்கம் மாயமானது என்ற பொருளில் தீய நோக்கத்துடன் ஒரு பொய்யான தகவலை அருண் துரைசாமி என்ற முகநூல் வாயிலாக பரப்பியதாக அருண் துரைசாமி குற்றம் சாட்டப்பட்டார் அருண் துரைசாமியின் அந்த பொய்யான தகவலை மக்கள் மன்றம் நூற்றி ஒன்று என்ற புலனக் குழுவில் ஒரு நல்ல செய்தி என்ற தலைப்பில் பத்துமலை ஆலயத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ தங்கம் மாயமானது என்ற பொருளில் தீய நோக்கத்துடன் கடந்த ஈராயிரத்தி இருபது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பிற்பகல் இரண்டு இருபத்தி ஏழு அளவில் பதிவேற்றம் செய்து அந்த பொய்யான செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டதாக தனலட்சுமி ராமன் குற்றம் சாட்டப்பட்டார் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தை நிர்வகித்து வரும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் பொறுப்பாளர்களின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் பொருட்டு இப்படியொரு பொய்யான செய்தியை அருண் துரைசாமியும் தனலட்சுமி ராமனும் தீய நோக்கத்துடன் வேண்டுமென்றே பிறப்பியதாக அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது நீதிபதி ஷஃபிரா பிந்தி முகமது சாய் முன்னிலையில் அருண் துரைசாமி குற்றம் சாட்டப்பட்டுள்ள வேளையில் நீதிபதி நோ ராஜா பிந்தி மஜூன் முன்னிலையில் தனலட்சுமி ராமன் குற்றம் சாட்டப்பட்டார் அருண் துரைசாமியும் தனலட்சுமி ராமனும் அனுப்பிய அந்த பொய்யான செய்தியினால் அதனை பார்த்தவர்கள் வேதனை உறும் நிலைக்கு ஆளானதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது அருண் துரைசாமியும் தனலட்சுமி ராமனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தகவல் பல்லுடக சட்டம் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இருவருமே தத்தம் நீதிபதிகள் முன்னிலையில் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அருண் துரைசாமி ஆறாயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதேவேளையில் தனலட்சுமி ராமன் ஐயாயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த திங்கட்கிழமை மலேசிய வான் போக்குவரத்து பாதைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் சீன நாட்டின் ஆகாயப்படைக்கு சொந்தமான பதினாறு ராணுவ விமானங்கள் மலேசியாவிற்கு மிரட்டலை ஏற்படுத்தவில்லை என்று சீன தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது எந்த முன் அறிவிப்பும் இன்றி சபா கோத்தகின பாலுவின் மலேசிய கடல் பகுதியில் இருநூற்று தொன்னூறு நாட்ஸ் வேகத்தில் இருபத்தி மூன்றாயிரம் அடி உயரத்தில் வானில் பறந்த அந்த பதினாறு சீன ராணுவ விமானங்களும் மலேசிய வான் போக்குவரத்து பாதையை பயன்படுத்தியது ஓர் அத்துமீறலாகும் என்று அரச மலேசிய ஆகாய படை தளபதி ஜெனரல் அக்பால் அப்துல் சமாத் குற்றம் சாட்டியுள்ளார் இது மலேசியாவிற்கு மிரட்டல் விடுக்கும் தன்மையில் அமைந்த செயலாகும் என்று அக்பால் அப்துல் சமாத் குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து கோலாலம்பூரில் உள்ள சீன தூதரகம் இன்று அளித்துள்ள விளக்கத்தின்படி அந்த ராணுவ விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் அது மலேசியாவை இலக்காக கொண்டிருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அதிகரித்துவிட்ட கொரோனா தொற்று பரவலை தங்களிடம் உள்ள மாந்திரீக சக்தியின் மூலம் கட்டுப்படுத்தி கொரோனா நோயாளிகளை குணப்படுத்த முடியும் என்ற பெரும் அறிவிப்புடன் மருத்துவம் பார்க்கும் முயற்சியில் இறங்கிய மலேசியாவைச் சேர்ந்த இரண்டு மந்திரவாதிகள் தங்கள் முயற்சியை கைவிடுவதாக இன்று அறிவித்துள்ளனர் தாங்கள் கொண்டுள்ள மாந்திரீக சக்தி மற்றும் நாற்று வைத்தியம் மூலம் கொரோனா நோயாளிகளை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருந்த போதிலும் நவீன மருத்துவத்திற்கு வழிவிடும் வகையில் தாங்கள் சற்று ஒதுங்கி இருப்பதாக அந்த இரண்டு மந்திரவாதிகளும் இன்று அறிவித்துள்ளனர் ஐம்பது வயதான உஸ்தாஸ் டோர் மற்றும் அவரின் நண்பரான உஸ்தாஸ் மார்ட் ஆகியோரே கொரோனா நோயாளிகளை குணப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட விரும்புவதாக அறிவித்துள்ளனர் இதற்காக அவ்விருவரும் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் விளம்பரம் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று ஏழாயிரத்து எழுநூற்று மூன்று புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இன்று பதிவான புதிய சம்பவங்களில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு கிள்ளான் பள்ளத்தாக்கில் பதிவு செய்யப்பட்டதாகும் என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர்ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை ஐந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நூற்றி அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மட்டும் ஈராயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு புதிய சம்பவங்கள் பதிவாக இருப்பதாக டாக்டர் நூர் சுட்டிக்காட்டினார் எம்சிஓ உத்தரவு மற்றும் லாக்டவுன் முழு முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள வேளையில் மரட்டோரியம் சலுகையை மூன்று மாத காலத்திற்கு வழங்கும்படி வங்கிகளை அரசாங்கம் கட்டாயப்படுத்தாதது குறித்து முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சைசாடி அப்துல் ரஹ்மான் இன்று சாடினார் இந்த நெருக்கடியான காலத்தில் மூன்று மாதத்திற்கு மரட்டோரியம் சலுகை வழங்கப்படும் என்று பி நாற்பது தரப்பினரை மேற்கோள் காட்டி பிரதமர் தன் ஸ்ரீ மொகைதீன் யாசின் அறிவித்துள்ளார் ஆனால் வேலை இழந்தவர்களுக்கு மட்டுமே மூன்று மாதத்திற்கு மொரட்டோரியம் சலுகை வழங்கப்படும் என்று ஏபிஎம் எனப்படும் மலேசிய வங்கிகள் சங்கம் அறிவித்துள்ளதாக சைட் சாடி குறிப்பிட்டுள்ளார் அப்படியென்றால் மூன்று மாத மொரட்டோரியம் சலுகையை கட்டாயமாக வழங்கும்படி வங்கிகளுக்கு நிதியமைச்சர் தெங்கு சப்ருல் அப்துல் அசீஸ் அழுத்தம் கொடுக்காதது ஏன் என்று சைட் சாடி கேள்வி எழுப்பினார் லட்சக்கணக்கான நேயர்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில் பாதுகாவலர்களை கொண்டு சென்ற வேன் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி தடம் புரண்டது இதில் ஒரு பாதுகாவலர் உட்பட இருவர் உயிரிழந்தனர் மூவர் படுகாயமுற்றனர் இந்த சம்பவம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஜகுர்பாரு ஜலான் ஸ்தூலாங் லாவுட் என்ற இடத்தில் நிகழ்ந்தது மரணம் அடைந்தவர்கள் ஒரு நேபாளிய பிரஜை மற்றும் வேன் ஓட்டுநர் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது வேலை இடங்களில் விடுவதற்காக ஒன்பது பாதுகாவலர்களை ஏற்றிக்கொண்டு அந்த பாதுகாவலர் வேன் வேகமாக சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் உயிரிழந்த நேபாளிய பாதுகாவலர் வேன் தடம் புரண்ட பின்னர் அதிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கில்லானில் வரலாற்று சிறப்புமிக்க செட்டி பாடம் திடல் தற்போது டத்தாரான் மஜ்லிஸ் பண்டாரான் கிளாங் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு கில்லான் வாழ் இந்தியர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த செட்டி பாடாங் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பக்காத்தான் ஹரப்பான் தலைமையிலான ஸ்லாங்கூர் டாக்டர் ஸ்ரீ அம்ர்டீன் ஷாரி தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கில்லான் வாழ் இந்தியர்களின் அடையாளத்தை தாங்கிய இந்த செட்டி பாடாங் விவகாரத்தில் தாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று கில்லான் நகரண்மை கழக தலைவர் டாக்டர் அகமட் ஃபர்லி அகமட் தஜுதீன் கையை விரித்துள்ளார் செட்டி பாடாங் பெயரை டத்தாரான் மஜ்லிஸ்பர் பண்டாரான் கிளாங் என்று பெயர் மாற்றத்திற்கு மேன்மை தாங்கிய ஸ்லாங்கு சுல்தான் சுல்தான் ஷராபுடின் இத்ரி ஷா அல் ஹஜ் அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அகமட் ஃபார்ஸ்லி தெரிவித்துள்ளார் கில்லான் பாரம்பரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக செட்டி பாடாங் விலகுவதால் ராயல் கிளாங் டவுன் ஹெரிடேஜ் வாக் எனும் கில்லான் அரச நகர் திட்டத்தில் ஒரு பகுதியாக செட்டி பாடாங் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அகமட் ஃபார்ஸ்லி குறிப்பிட்டார் ஆதரவற்ற சிறார் இல்லத்தில் தங்கியுள்ள இரு சகோதரர்களை ஓரின புணர்ச்சி செய்ததாக அந்த இல்லத்தின் பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈபோவில் உள்ள அந்த ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள சிறார்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து முப்பத்தி ஐந்து வயதான அந்த பணியாளர் கைது செய்யப்பட்டதாக பேராக் மாநில சிஐடி தலைவர் உதவி கமிஷனர் அனுவார் உஸ்மான் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நபரால் ஓரின புணர்ச்சி செய்யப்பட்டதாக கூறப்படும் பதிமூன்று மற்றும் பத்து வயதுடைய இரு சகோதரர்கள் தற்போது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அனுபர் ஒஸ்மான் குறிப்பிட்டார் திரங்கானு கெமாமானில் போலீஸ் சாலை தடுப்பு சோதனையின் போது முக்காடு அணிந்திருந்த பெண் பிரமுகருடன் காரில் அமர்ந்திருந்தது தொடர்பில் தற்போது போலீசாரின் விசாரணைக்கு ஆளாகியுள்ள பாஸ் கட்சியைச் சேர்ந்த கைரூரின் அமான் ரசாலி தாம் அம்னோ தலைவர்களால் குறிவைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் தம்மை அரசியலில் இருந்து வீழ்த்துவதற்காக சில அம்னோ தலைவர்கள் தம்மை குறிவைத்து குற்றம் சாட்டி வருகின்றனர் என்று தோட்டம் மற்றும் மூல தொழில்துறை அமைச்சரான கைருடின் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் கட்ட எம்சிஓ உத்தரவு அமலாக்க காலத்தில் மக்களின் சிரமங்களை குறைப்பதற்கு சினார் மற்றும் ஐ லிஸ்தாரி ஆகிய திட்டங்களின் வாயிலாக தங்களின் இபிஎஃப் பணத்தை மீட்பதற்கான திட்டத்தை நீட்டிக்கும்படி அம்னோ இன்று கோரிக்கை விடுத்துள்ளது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார சிரமங்களை குறைப்பதற்கு இத்திட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகையின் காலக்கெடு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ரஸ்லான் ரஃபி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்